நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு ₹1000 உரிமை தொகை திட்டத்தை விளக்குகிறார் உதயநிதி ஸ்டாலின். மாநில மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். கோலாலம்பூரில் உள்ள மலேசிய தமிழ் சங்கத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று தமிழக அரசின் நலத்திட்டங்களை விளக்கினார். முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் வாக்குறுதியாக கொண்டுவரப்பட்ட மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான தாய்மார்களுக்கு மாதம் ₹1000 வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விளக்கினார். மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்க வரும் தாய்மார்களுக்கு கிராம அரசு அலுவலர்கள் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் பதிவு செய்யப்படும். இது சீரான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அவருடன் அனைவருக்கும் அந்த பலன் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான அடிப்படை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு இத்திட்டம் எவ்வாறு உதவுகிறது என்பதையும் அப்பா விவரித்தார். இந்த தொகை 1,16,00,000 பெண்களுக்கு வழங்கப்படுவதாகவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இது ஒரு முக்கிய முயற்சி என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் தாய்மார்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க மாதந்தோறும் வசதி செய்து தரப்படும் என்றும், அதற்கான பணிகள் தமிழகத்தில் முழுமையாக நடைபெற்று வருவதாகவும் நம்பிக்கையுடன் கூறினார். மொத்தத்தில் இதுபோன்ற திட்டங்கள் பெண்களின் ஆரோக்கியத்தையும் சமூக அந்தஸ்தையும் மேம்படுத்தும் வழி என்றும், எனவே இதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நன்றி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.